கையில அருவாளோட வரா ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் எடுற அருவாளை நில்லுங்கடா ஏன்டா என் பின்னாடி அருவாளும் கையுமா ஓடி வரீங்க ஏன் இப்படி ஓடி வந்த நான் எள்ளி சாப்பிடலாம்னு வந்தடா டேய் தூரத்துல இருந்தே மரத்துல இருந்து எள்ளி விழுந்தத நான் பார்த்தேன்டா நம்ம ஊர்க்காரங்க பிச்சைக்கார பையில அத லாவி திண்டுவானேன்னு வேகமா ஓடி வந்தேன்டா ஆமா நீங்க எல்லாம் எதுக்கு அருவாங்க கையுமே பின்னாடி ஓடி வந்தீங்க அட பாவி ஒத்த எளனிக்கா இவ்வளவு வேகமா ஓடி வந்த ஏதோ ஜாதி கலவரம் நாலு பேர் தலைய ஜாலே சீவலான் பார்த்தா எல்லாத்தையும் கெடுத்துட்டேயா அட அறிவு சூனியங்களா ஏன்டா இப்படி எங்கடா ஜாதி கலவரம் நடக்கும்னு அருவாளும் கம்புமா அலையறீங்க ஏன் இந்த அருவாளை வச்சு தலைய மட்டும் தான் சீவ முடியுமா இந்த மாதிரி எள்ளி சீவ முடியாதா தேங்காய் உரிக்க முடியாதா விறகு புழக்க முடியாதா மூங்கில் புழக்க முடியாதா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து உங்க குடும்பத்தை காப்பாத்தி தொலைங்கடா ஏன்டா இப்படி வெறி பிடிச்சு அலையறீங்க சே போகடா டேய் இவன் கூட வந்தா போடா போகடா போகடா பெரிய கோலையில டிப்ளமா வாங்குனவரே ஓகே विचारेम ஏத்திட்டுக்கும் போது இப்டேனா கேக்கலாமா பின்ன இப்ப கேக்கறானே எப்பவுமே தெரியாம போயிருமே ஆள் அழகு வளவளன்னு பேசிட்டே இருந்தா என்ன பா பிரச்சனை நான் போய் தாரத படிக்கலாம் சொல்லணும் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா அட பாவி அனுப்புறதாய் முடிவு பண்ணியா ஏன் பாட்டி நீ போக போறியா ஐயோ அவளே சீக்கிரம் நான் போக மாட்டேன் அதானே எனக்கு கடைசியா ஒரு ஆசை இருக்கு என்ன ஆசை அத நீ தாண்டா நேரவே சொல்ல ஏத்துறேன் டேய் சின்ன வயசுல உங்க அம்மா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆமா பாட்டி ஆமா உன் தாத்தா அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாரு ஆமா வாஸ்தவம் அதுக்கு உன் தாய் மாமன் தாண்டா உடந்த அந்த மாமனை வெட்டணுமா தாலி கட்டிடா புரியலையே பாட்டி ஆமாடா அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்காடா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலை கழுத்துமா என் முன்னால வந்து நின்னா உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் என் கட்டையும் வேகுண்டா பாட்டி லட்டு மாதிரி ஒரு ஆசைய வச்சுக்கிட்டு அதை கடைசி ஆசைன்னு சொல்லி டிலே பண்ணிட்டே இப்ப எங்க இருக்கான் அந்த மாமே வடகுபட்டி கிராமத்துல பெரிய நாட்டாமையா இருக்காண்டா கவர்னர் போஸ்ட் மாதிரி போல இருக்கே என்ன எடுக்கிற என்ன எடுக்கிற சிறுக சிறுக 10,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் செலவுக்கு வச்சுக்க பத்திரமா வச்சுக்க இதுக மூஞ்சி எல்லாம் நல்ல மூஞ்சி இல்லடா நான் அத்து விட்டுருவேன் நீ கவலைப்படாத ஜாக்கிரதையா போய் கவலைப்படாத பாட்டி உன் சபதத்தை நிறைவேற்றுவேன் பாட்டி ஏய் வடகுபட்டி மாமா நீ எங்க இருக்க என்ன
பத்து மணி அடிச்சதுனாலதான்டா மனுநீதி சோழன் தன்னுடைய பிள்ளையை தேரேற்றி கொண்டான். அந்த பரம்பரையில வந்தவன்டா அந்த வீரபாண்டி நாட்டாம. நீதி நீதி தவற மாட்டேன். விஷயத்தை சொல்லு. வீணாயம் கோபத்துக்கு ஆளாகாதீங்க சொல்றா. ஐயா என்னைக்கும் போல இன்னைக்கு நம்ம ஊர்ல எந்த பிரச்சனையும் நடக்கலைங்க ஐயா. இது எந்த பிரச்சனையும் நடக்கலையா? அப்புறம் எதுக்கு அந்த கூட்டம் ஏற்பாடு? எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டினீங்க ஐயா? நீங்க தான் வீட்ல பொழுது போகல, தூக்கம் வருது, பஞ்சாயத்தை கூட்டுங்கன்னு சொன்னீங்க. நான் தான் சொன்னா நல்லவேளை காதல சொல்லடா, இல்லனா மானம் போயிருக்கோம். சரி பாப்போ, அங்கே நில்லு. ஊராளாது இல்ல ஊரான் கேட்டு. ஒரு கொலை நடக்கல, கொலை நடக்கல, கற்பழிப்பு நடக்கல. ஏன் நடக்கல? ஏன்டா நடக்கல? நல்லா சிந்திங்க. இந்த சிங்க நாட்டாம இருக்க வரைக்கும் இந்த ஊருக்குள்ள என் தங்கச்சிய கரடி தூக்கிட்டு போச்சு நாட்டாம. கரடி தூக்கிட்டு போன பொண்ண யாரையா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அதனால அந்த கரடி நீங்க சந்திச்சே ஆகணும். எப்படியாவது என் தங்கச்சிய காப்பாத்தி ஆகணும். கரடி நாட்டாம, உங்க வீரம் என்னங்கறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே உங்க தகுடி தத்தெல்லாம் இவங்க கிட்ட பழிக்காது. அதனால வீரமா ரெண்டு வார்த்தை பேசிட்டு டக்குன்னு பஞ்சாயத்தை கலச்சிருங்க, தப்பிச்சிடலாம். கரடி வந்ததுக்கு பிறகு வீரம் கிட்ட வரும்போது முதல்ல என்ன அழகா தூக்கி வண்டியில கொண்டு வச்சு ஊட்டு கொண்டு போப்பா. ஓ தூங்க தூங்க, தைரியமா இருக்க, துப்பாக்கி வந்துடுற, தைரியமா இருக்க, தைரியமா இருக்க. அதை மட்டும் அடிச்சிடப்பா. என்ன அது அநியாயமா இருக்கு? எங்க ஊர் பேரை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அரசாங்கத்துல ஊர் பேர்லயோ தெரு பேர்லயோ இனி சாதி வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. இனிமே இது வடுகு நாயக்கம்பட்டி இல்ல, வடுகப்பட்டி. பாடுகா பாட்டாட்டி படுகப்பட்டி. மாமா ஊர் வந்துருச்சு. யோ வண்டி பாட்டியா, யோ இறங்கடியா, எவன் எவன் குறுக்க நின்னுக்கிட்டு தெளிப்பாயா? ஏன் அறிவிட்டவன மாய்க்கலாம் போயா? தெல்ல ஏன் அறிவு இருக்கா உனக்கு? வடுகப்பட்டி தாண்டி வண்டி போய்கிட்டு இருக்கு, நீ விசில் அடிக்க மாட்டேங்கிற. விட்டா அடுத்த ஸ்டேட்ல கூட நிப்பாட்டு போல இருக்கு. யோ அதுக்கு இன்னும் 30 கிலோமீட்டர் போனியா? யார்ட்ட கதை விடுற? ஏன் யோ, நான் என்ன படிப்பறிவு இல்லாதவன் கேனையே கிறுக்கன் நினைச்சியா? சின்ன வயசுலயே கோயில போய் காது குத்திருக்கியா எனக்கு? அதான் வடுகப்பட்டின்னு கொட்டை எழுத்துல எழுதியிருக்கேன். நான் தான் படிச்சேன்ல தம்பி. மன்னிச்சுக்குங்க, இதான் வடுகப்பட்டி, முதல்ல போங்க. இந்த மாதிரி அன்பா பேச கத்துக்கங்க. அதென்ன சில்லறைய கேட்டா எரிஞ்சு விடுறீங்க? பஸ் ஸ்டாப்ல வண்டியை நிப்பாட்டாம 100 அடி தள்ளி நிப்பாட்டுறீங்க. இத பாருங்க தம்பி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்னுடைய இத்தனை வருஷம் சர்வீஸ்ல உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்ல. போங்க தம்பி. இந்த தெளிவு இருந்தா போதும், நீ சீக்கிரம் டிரைவர் ஆயிரு, வர்றேன். சே, காலையில குளிக்காம வண்டி எடுத்து தப்பா போச்சியா? ரைட். யாருக்கு வடுகப்பட்டி? தான் புதுசா பெயிண்டிங் பண்ணிருக்காங்களே. ஐயா எல்லாருக்கும் வணக்கம். நான் வெளியூருங்க. இங்க நாட்டாம வீடு எங்க இருக்கு? நாட்டாம வீடு இருக்கு, ஆனா நாட்டாம தான் இல்ல. ஏன் போய் சேர்ந்துட்டாரா? அட அது இல்ல தம்பி, அவர் பல வருஷத்துக்கு முன்னாடியே பட்டணத்துல போய் செட்டில் ஆயிட்டாரு. என்னது, நாட்டாம இல்லாம ஒரு கிராமமா? அப்ப எப்படிங்க இங்க எல்லாம் பஞ்சாயத்து நடக்குது? பஞ்சாயத்துன்னு பெரிய பஞ்சாயத்து, பெரிய பிரச்சனையா இருந்தா நாங்களே பேசி தீர்த்துக்குவோம். எப்படிங்க பேசி தீர்க்க முடியும்? இப்ப உதாரணத்துக்கு இதோ நிக்கிறான்ல, இவன் 2000 ரூபா உங்களுக்கு தரணும். அத ரொம்ப நாளா தராம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை எப்படி பஞ்சாயத்து பண்ணுவீங்க? 2000 ரூபா? ஐயோ அட பாவி, என்னையா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மூக்கல குத்தி ரத்த வர வச்சிட்ட? ஏன் தம்பி, இப்ப இந்த 2000 ரூபா பிரச்சனைக்கு நீ எப்படி பஞ்சாயத்து பண்ணுவ? அப்படியா? நம்ம வேற ஜாதி, அவன் வேற ஜாதி, அவன் எப்படியா நம்மளை அடிக்கிறான்? யோ, இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அடுத்த ஜாதிக்காரன ஊருக்குள்ள விடாதீங்கன்னு. பெரிய மனுஷனா இருக்க, மண்டல ஏதாவது இருக்காயா? ஏய், இந்த பஞ்சாயத்து முடிவு முன்னாடி பல பாடி விடும் போல இருக்கே. தேவைக்கெல்லாம் தேவை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன். ஏண்டா சட்ட போடாதவீங்களா? எனக்கு கூட கடா வெட்டாம அப்படி எங்கடா அவசரமா கிளம்பிட்டீங்க? எங்க சாதிய பத்தி ஒருத்தன் கேவலமா பேசிட்டு இந்த பக்கமா தான் ஓடினான். அவன் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாக்கிறதுக்காக தான் ஓடிட்டு இருக்கான். அவன் கிறுக்கு பசங்களா? அவன் ஏண்டா தெற்கு பக்கமா தேடுறீங்க? அவன் வடக்கு பக்கமா இல்லடா ஓடினான். டேய் ஐயனார் சாமியோட குதிரையே குறி சொல்லிடுச்சுரா, சரியாதான் இருக்கும். அடா பாவிகளா, சிலை எங்கேயாவது பேசுமாடா? அதுவும் குதிரை பேசுமா, தமிழ் பேசுமா?
உங்களை திருத்தவே முடியாதரா. அம்மா வரைய பாப்பா. கியூல நின்னு ஓட்டு போட்டானுங்க, இப்ப கியூல நின்னு மண்ணெண்ண வாங்குறானு போல இருக்கு. ஆமா, இந்த பொம்பளைங்க ஏன் தினம் வந்து மண்ணெண்ண வாங்குறாங்க? அது சரி, மருமகள கொளுத்துறதுக்கு தேவைப்படும்ல. இவ்வளவு பேர் பொறுமையா கியூல நிக்கிறாங்க, இவன் எங்கயோ இருந்து வந்துகிட்டு எல்லாரையும் முந்திட்டு போறான்னு பாக்குறானா? இதை தட்டி கேட்க இந்த ஊர்ல யாருமே கிடையாதா? நான் கேக்குறேன்டா. டேய், நீ என்ன பெரிய கொம்பனடா? இவ்வளவு பேர் நிக்கிற கண்ணு தெரியல, நீ எல்லாரையும் முந்திட்டு போறான்னு பாக்குறியா? டேய், என்ன யாரும் தெரியாம புடிச்சு இழுத்துட்டு வரியா? டேய், நீ என்ன பெரிய லார்டு லபக் தாசாடா? போ வரிசையில வாடா. வரிசையில வர மாட்டேன்டா. நீ என்ன ஜில்லா கலெக்டரா? வரிசையில வாடா. விட போறியா இல்லையா? உனக்கு என்ன ஜெய்ப்பூர்ல அரண்மனை இருக்காடா? போய் வரிசையில வாடா. விட போறியா இல்லையா? விட மாட்டேன்டா. விட போறியா இல்லையா? விட மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ரேஷன் கடைய திறக்க மாட்டேன்டா. நட தரக்க வந்தானே புடிச்சு தள்ளிட்டான். அவன கோச்சன் போய்ட்டான். விடாதீங்க அட பாவிகளா, எதுக்கு கை தட்டுறதுன்னு ஒரு வ்யவஸ்தையே இல்லையாடா? ஆமா, உங்க கோபம் என்னாச்சுடா? ஐயோ, எஸ்கேப். ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா. ஏதோ உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யலாம்னு செய்ய போய் அது தப்பா முடிஞ்சு போயிருச்சியா? என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. யோ, யார் யா நீ? ஊருக்கு புதுசா இருக்க? புதுசுதான்யா, நான் இந்த ஊர் நாட்டாமையே தேடி வந்தேன். யோ, எங்க ஊருக்கே இதை நாட்டாம? அவர் தான் பட்டணத்துல போய் செட்டில் ஆயிட்டாரு. அதெல்லாம் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன். ஆனா பிறந்ததுல இருந்தே அவர் முகத்தை நான் பார்த்தது இல்லைங்க. அவரை தேடித்தான் நான் இங்க வந்தேன். அவர் எப்படி இருப்பாரு? அவர் பேர் என்ன கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. யோ, எங்க நாட்டாம பேரு உடுக்கு உலகநாதன். இன்னொரு வாட்டி சொல்லு. உடுக்கு உலகநாதன். யோ, வேற மாதிரி கேக்குதியா? ஆமா, எதுக்காக உடுக்கு உலகநாதன் அவருக்கு பேர் வந்தது? அவரு உடுக்க சத்தம் கேட்ட உடனே சாமி வந்து ஆடிடுவாரு. அந்த டைம்ல அவருக்கு 1000 பலம் வந்துடும். அவர் பொண்ணத்தான் நான் முக்கியமா தேடி வந்தேன். அந்த அம்மாவுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா ஐயா? இருக்கே. அவர் பொண்ணுக்கு தோல் பட்டையில 4 அளவுக்கு மச்சம் இருக்கும். ஆமா, அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த பொண்ண சின்ன வயசுல இருந்து நான் தானே தோல்ல போட்டு வளர்த்தேன். இத ஒரு வேலையா கிராமத்துல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி போங்க ஐயா, ரொம்ப நன்றியா. போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. பட்டணத்துல இருக்க போய் தேடிங்க. அட பாவிகளா, 4 அளவுக்கு மச்சம்ன்றானே. உடுக்கு உலகநாதே, உடுக்கு உலகநாதே, உடுக்கு. தமிழ்ரா, என்னையா கால்ல உழுற? நீதான் உடுக்கு உலகநாதனா? இல்ல சாமி, நான் தடுக்கு தம்பி துற. தடுக்கு தம்பி துறைய? ஆமா சாமி, நான் எந்த பிசினஸ் பண்ணாலுமே லாஸ் ஆயிடுது. நான் வாழ்க்கையில பல முறை தடுக்கி தடுக்கி விழுந்தவன். அதனால என்ன எல்லாருமே தடுக்கு தம்பி துறை தான் கூப்பிடுவாங்க. சாமி, என் கஷ்டம் எல்லாம் எப்ப தீரும்னு உங்க உடுக்குல குறி சொல்லுங்க சாமி. ஐயோ, உடுக்கடிச்சா நான் உடனே சாமியாரா? உன் எதிர்காலத்தை கேவலம் ஒரு உடுக்க நம்பி ஒப்படைக்கலாமா? இது பொடிய பாடுபடியா எதிர்காலத்துல பெரிய ஆள் வருவப்போ? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க சாமி, நீங்க தான் எப்படியாவது ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம்? இது போதும் சாமி, துப்பி ஆசீர்வாதம் பண்ணீங்க. செருப்படுக்கிறான் அவஞ்சர் பாப்பல் சாமி. வாழ்க வாழ்க. அட பாவிகளா, எச்சி துப்புனா அதை ஆசீர்வாதம்ன்றான் பட்டணத்துல. ஏது இனிமே வாந்தி தான் எடுக்கணும் போல இருக்கு. எண்ணெய் மசாஜ் இலவசமாக செய்யப்படுமா? அதுவும் என்னன்னு தான் பாத்துருவோமே. என்ன வேணுங்க? என்னண்ணே, எண்ணெய் மசாஜ் செய்யப்படும் போட்டிருக்கு. ஆமாங்க, தலவாழை இலை போட்டு மசாஜ் பண்ணுவோம். ஓ, நம்ம கிராமத்து முறைப்படி? ஆமா, அதையே இலவசமா பண்றீங்க? பட்டணத்துல அவங்க சூடு கண்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சூட்டை எல்லாம் தணிக்கிறோங்கிற நல்ல எண்ணம் தான். பட்டணத்துல உங்கள மாதிரி சில நல்லவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. எனக்கு கூட ஊர் பக்கம் தான். எனக்கும் எங்க பாட்டி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடும். இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு எங்க பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்க பாட்டி மாதிரியே நான் எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். போய் சட்டை வெட்டி எல்லாம் கட்டிட்டு வாங்க. சரி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? இதுல எங்க பாட்டி கொடுத்த 10,000 பணம் இருக்கு. இதை எங்க கொண்டு வைக்க? தலையில வச்சு படுத்துங்க. என்ன இறங்கிருமே? ஆமா, என்கிட்ட கொடுங்க. பேங்க்ல டெபாசிட் பண்ண மாதிரி பத்திரமா இருக்கும். சரி, நீங்க போய் சட்டை வெட்டி எல்லாம் கட்டிட்டு வாங்க. கட்டிடுறேன். நல்ல எண்ணெய் தானே? தோப்புல வெட்டினதுங்க. நல்ல எண்ணெய் தானே? செக்குல ஆட்டினதுங்க. நல்ல டேபிள் தானே? செக்குல பண்ணதுங்க. சரி சரி. ஐயா வந்துட்டா? இந்த பணம் பத்திரமா இருக்குல்ல? அதான் பேங்க்ல இருக்க மாதிரி சொல்லிட்டேன்ல. தலைய காமிங்க. காட்டுறேன் ஐயா. என்ன மூஞ்சில துப்புறீங்க? துப்புலங்க, உங்க ஆரோக்கியத்துக்காக எங்க குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பாடி காட்டு முனீஸ்வரர் தானே? கரெக்டா சொல்லிட்டீங்க. வாங்க, கிழக்க தலை வச்சு படுங்க. வைக்கிறேன் அங்கேயா? குப்புறப்படுத்தாதான் உங்க அசதிகள் எல்லாம் அப்புறப்படுத்த முடியும். படுங்க.
தாடி ஏ அந்த பழைய ஞாபகம் வருதா தாடி மா ஆ இலைய அங்க வச்சிட்டீங்களா ஆ பட்டாப்பட்டி பாத்து இலை காத்துல பறந்தறாம பாத்துக்கங்க கவலைப்படாதீங்க எதுவுமே பறக்காது ஏனா கௌரவியான குடும்பம் நாங்க ஆஹா அடடா ஆஹா சொர்க்கமே தெரியும் போல இருக்கே ஏங்க எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குதுங்களே நீங்க ஒரு அரை மணி நேரம் தூங்குங்க நான் டீயோட வந்து அப்புறமா எழுப்புறேன் அரை மணி நேரமா ஆமா அப்ப ஒரு மணி நேரமே தூங்குவேன் அந்த டீ காசு கொடுக்கணுமா அதுவும் ஃப்ரீ தான் எல்லாம் ஃப்ரீயாக்கி விட்டீங்களே நீங்க அவசியம் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா எங்க வீட்ல கோழி குழம்பு சாப்பிட்டுட்டு தான் போகணும் நான் கண்டிப்பா வந்து சாப்பிடுறேன் நீங்க இப்ப தூங்குங்க உங்க நாலாவது விலா எலும்புக்கு கீழே ஒரு மர்ம முடிச்சு விழுந்திருக்கு கவலைப்படாதீங்க மசாஜிலேயே அதை அவுத்துறேன் அவருங்க நல்லா அவுக்குறீங்க நீங்க அண்ணாச்சி டீ ரெடி அண்ணாச்சி ரொம்ப நேரமா தூங்கிட்ட போல இருக்க ஏ இங்க அண்ணாச்சிய காணோம் ஐயோ என் தாயத்தையும் காணமே ஆ என் புளிலகம் போட்ட கைத்தையும் காணமே ஆ ஐயோ என் கடுக்கனை காணமே அட பாவி எல்லாத்தையும் உருவிட்டு பிரியா விட்டுட்டு போயிட்டானே அவ அப்ப என் பணம் அட பிராடு பேங்க்ல போட்ட பணம் மாதிரின்னு சொன்னானே கெட்டும் பட்டணம் சேரனு சொன்னாங்க பட்டணம் சேர்ந்த உடனே நான் கெட்டுட்டதே இப்படி உடுக்க விட்டுட்டு உடுப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரே இப்ப நான் என்ன பண்ணுவேன் இப்படி பட்டினத்தர மாதிரி ஆயிட்டனே பட்டணத்துல அடடா கடவுளே ஒரு இடத்துல நிம்மதியா உட்காரலான்னு பார்த்தா இலை உடஞ்சிருமோன்னு பயமா இருக்குது காத்து வேற ரொம்ப அடிக்குது இலை கிழிஞ்சிருமோன்னு பயமா இருக்குது என் உடுப்புக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு இப்ப நான் என்ன பண்ணுவேன் யாராவது இருக்கிற இலையை உருவுறது பாட்டி என்ன மாடு மேய்க்கத்தால் ஆயக்குன்னு அடிக்கடி சொல்லுவா ஆனா இப்போ ஒரு மாடே என்ன மேயுதே பாட்டி இப்ப நான் ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ண போறேன் பாட்டி ஏய் சீ போ எலெக்ஷன் வருது போஸ்டர் தின்னு ஏன் இலைய விட்டு போ போ தொலை கேளு போ ஐயோ இப்ப உடுப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் அதோ ஒருத்தன் வர்றான் என்ன ஒருத்தன் ஏமாத்தின மாதிரி நான் இவனை ஏமாத்திடுறேன் இதான் இந்த பட்டணம் எனக்கு கத்து கொடுத்த பாடம் முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அதோ கிணறு பட்டணத்துல கூட இளவட்ட கல் வச்சிருக்காங்களா டே முன்னாடி முக்குற முக்குல பின்னாடி இலை கிழிஞ்சிரு போல இருக்குது ஐயோ தங்கச்சி கல்யாணி என்னை விட்டு போயிடாதமா இல்லையா யாராவது கிணத்துல விழுந்துட்டாங்களா ஆமா ஐயா என் தங்கச்சி வயசு 16 இருக்கும் தல தலன்னு இருப்பாயா என் கல்யாணி அண்ணாடு கூட்டு ஓடி வந்தாயா கால் எடறி உள்ள விழுந்துட்டாயா அதுக்கே இலை கட்டிட்டு நிக்கிறேன் நீ நாங்க எல்லாம் காட்டு வாசிங்க ஆம்பளைங்க எல்லாம் வாழை இலைய சுத்திக்குவோம் பொம்பளைங்க எல்லாம் மாவேலைய சுத்திக்குவாங்க ஐயா என்னது உள்ள விழுந்த உன் தங்கச்சி மாவேல தான் சுத்தி இருந்தாளா ஆமா ஐயா ஒன்னோ ரெண்டோ கட்டி இருந்தாயா ஒன்னோ ரெண்டோவா தங்கச்சி 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 இவரு தான் உன்னை காப்பாத்த போறாரு தங்கச்சி தங்கச்சி எங்கயா உன் தங்கச்சியை காணோம் தங்கச்சி இல்லடா தண்ணி பாம்பு இருக்கும் ஒன்னோ ரெண்டோ உள்ள குதிக்கிறியாடா அங்கேயே செட்டில் ஆயிக்க தண்ணி பம்பு கடிக்கிறது தூக்கி விட்டு போடா
இப்படி ஏதாவது பண்ணாதான் இந்த பட்டணத்துல புழைக்க முடியும் போல தெரியுது. ஏமாத்துக்கார பசங்க. இருந்த பணத்தை எல்லாம் புடிங்கிட்டு விட்டாங்க. மேதோ வச்சிருக்கேன் பணமா? லெட்டர் இருக்குது, ஏதோ எழுத படிக்க தெரிஞ்சவன் போல இருக்கு. அடடா, வேலைக்கான இன்டர்வியூ போல தெரியுதே. வாட்ச்மேன் வேலைக்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு அலுவலகத்தில் நடக்க இருப்பதால் கீழ்கட்ட விலாசத்துக்கு நேரில் வரவும். வாட்ச்மேன் வேலை கரெக்ட். மாமன் பொண்ணை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு பணம் தேவை. அந்த பணத்துக்கு ஒரு வேலை தேவை. இந்த வேலையிலே போய் சேர்ந்துடும். எனக்கு சட்ட பேண்ட் கொடுத்து ஒரு வேலையை வாங்கி கொடுத்த நண்பரே, நீர் ஜலசமாதி அடைவீராக. வெளியே வேலைக்கு ஆள் தேவைன்னு போர்டு பார்த்தேன், அதான் நானா உள்ள வந்துட்டேன். எங்கேயாவது வேலைக்கு போயிட்டீங்களா? ஒரு தடவை கூட போனது இல்ல. என் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா? அது இது ஒரே ஒரு தடவை வேணும். ஐயோ, அந்த போட்டோவில் இருக்கிறது யாரு? அவர் தான் என் டாடி. டாடியா? போயிட்டாரா? மாலை போட்டுக்கிறது பார்த்தாலே தெரியல. ஆமா, போயிட்டாரு. என் டாடி பத்தி கேட்டீங்க, அவர்ல இருந்து என்னோட இன்டர்வியூ ஆரம்பிக்கிறேன். சரி மேடம். யாராவது தலையில தீ பிடிச்சு இறந்ததா இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடிசையில தீப்பிடிச்சு கேள்விப்பட்டிருக்கிறேன், கொட்டையில தீப்பிடிச்சு பாத்துருக்கிறேன், ரெண்டு ஊருக்கு இடையில நடந்த சண்டையில தீப்பிடிச்சு பாத்துருக்கிறேன். ஆனா ஒருத்தன் மண்டையில தீப்பிடிச்சதை இதான் முதல் வாட்டியா கேள்விப்படுறேன். ஆனா என் டேடி அப்படிதான் இறந்தாரு. அப்படியா? எவனோ ஒரு பாவி என் டேடி தலையில தீ வச்சுட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை ஷூட் பண்ணிடுவேன். மேடம், ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? பாவம், அவன் எந்த சந்தர்ப்பத்துல எந்த சூழ்நிலையில அப்படி செய்ய வேண்டியதா போச்சோ? அவனை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. என்னமோ தெரியல, என் டேடி பத்தி பேசினாலே ஒரே படபடப்பா இருக்கு. பாவம், இப்படி வேர்த்து ஒழுகுதே. அப்பா செத்த ஃபீலிங் போல இருக்கு. இந்த அம்மாட்ட நல்ல பேர் வாங்கணும்னா ஃபேனை போட்டு விடலாமா? அதான் கரெக்ட். மேடம், செத்து போன உங்க அப்பாவுக்கு நீங்க ஒரே பொண்ணா? ஆமா. ஐயோ, ஒரு குடும்பமே க்ளோஸ் ஆகி போச்சே. எஸ்கே, இதனால ஊர் சனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், வடுகப்பட்டி நாட்டாம வீரபாண்டியோட ஒரே பொண்ணு வடிவ கரடி தூக்கிட்டு போயிடுச்சு. நம்ம ஊர் வழக்கப்படி கரடி தூக்கிட்டு போன அந்த பொண்ணை யாரும் கட்டிக்க கூடாது. அப்பா அப்பா, என்ன நமக்கு அடிச்சு என்னப்பா சொல்ற? நம்ம மான மரியாதைய ஊர் எல்லாரும் நாடகமா போட போறாங்க. அரஞ்சனா சீக்கிரம் வந்து அவன் அடையாளம் கட்ட கழுத அவனை கொண்டாந்து பஞ்சாயத்துல நிப்பாட்டி உண்மையை சொல்ல வைக்கணும். எதுக்கப்பா? இல்லைன்னா உன்னை கரண்டி தூக்கணும் பொண்ணு சொல்லி அவனை கட்டிக்க மாட்டான் பச்சி. நீ எல்லாம் புள்ள புள்ள, எந்த நேரத்தை உன்னை பத்தனோ வந்து போல வா. வாங்க, எங்க இந்த பயிருங்க, எங்க இந்த களவாணி பயிருங்க? இங்கிட்டு தங்கிருந்தாப்பா. இங்கயா? டேய், யாராவது மேல யாராவது வாடாயா. வணக்கம் நாடாமையா. அது இருக்கட்டும், பட்டணத்துல இருந்து இங்க வந்து தங்கி இருந்தாங்களே அந்த பசங்க எல்லாம் எங்க? அவங்க காலையிலே காலி பண்ணிட்டு பட்டணம் போயிட்டாங்க. ஆமாங்க. பட்டணத்துக்கா? ஏடா, பட்டணத்துக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம்டா? பக்கம் தாங்க ஐயா. டவுன் பஸ் பிடிச்சா 4 மணி நேரத்துல போயிடலாம். 4 மணி நேரம் ஆகுமா? அப்ப அங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகும்? 6 மணி நேரம் ஆகுங்க. அது மட்டும் 2 மணி நேரம் கூடுது. சும்மா கேட மாதிரி பேசிக்கிட்டு. கேட மாதிரி பேசுறனா? அது சரி, ஓ அப்பல்ல அப்படித்தான் தெரியும் ஐயா. இப்பே பிரபல ஐயா. அட, அறிவு கிட்டவன பெட்டி படிக்கலாம் ரெடி பண்ணவனா? அது மட்டும் இல்லடா, கன்னி பொண்ணா கூட்டி போற என் செல்ல கிளிய அங்க இருந்து வரும்போது ஒரு கல்யாண பொண்ணாதான்டா கூட்டி வருவேன். அப்படின்னா பட்டதே மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சிட போறீங்களா? 1000 ரூபாய் விவரம் கேட்டவனே. கரடி வந்து என் பொண்ணை தூக்கி போச்சு சொன்னாங்களே, அந்த கரடி வேஷம் போட்ட காவாளி பழம் தான் என் பொண்ணுக்கு கட்டி வைப்பேன். எதுக்குமா அப்பா போட்டு அடிக்கிறா? எனக்கு என்ன மாதிரி பேசி சமாளிக்க முடியும்? போய் எப்படி பேசுறேங்கிறத இங்க இருந்தே பாத்து கத்துக்க. ஏன் தம்பி, ஒரு 2 கவுளி வெத்தல குடுறா. கவுளியும் கிடையாது, காவலியும் கிடையாது, வீடாதான் இங்க. 120 வேணுமா, 300 வேணுமா? நாட்டாம போய் 120 220 நீங்க எதா இருந்தாலும் ரெண்டையும் சேர்த்து குடுறா, அரைச்சு போடுவா. அப்படின்ற 10 ரூபா கொடு. இப்படி யாருக்கிட்ட நம்பர் சொல்லி மிரட்டுறது? எல்லா நம்பரையும் அரைப்போம்டா.
என்னது வெட்டல என்ன மாத்தி கிட்டு குடுத்துட்டானா தலை இந்த சுத்து சுட்டுது என்னடா அது எவன்டா புண்ணால முடிச்சிருக்கிறது என்ன சாதனம் வேர்க்குது மகமாயி நான் பீடாதான கேட்டேன் பீடா என்ன கருமத்தை கொடுத்தான் தெரியலையே என்ன அஞ்சாறு மரம் தெரியுது ஒன்னு ரெண்டு மூணு தடையும் பட்டா ஒண்ணுதான் இருக்கு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் டேய் என்னடா கொடுத்த என்ன சாரு சுருட்டுக்கிட்டு தெரிஞ்சிருச்சா பண்ணி நாயே சொரி நாயே தெளிக்கிறடா கொட்டிடுச்சு யார வாழ போறாங்க நான் யார் தெரியுமா வடுகப்பட்டி நாட்டாம வீரபாண்டி பிரைம் மினிஸ்டர் வடுகப்பட்டி ஒரு மண்ணு இங்க பாரு என்ன பத்தி பேசு என் மண்ணை பத்தி பேசல ஆமாண்டா எரும மாடு சாணி போடுற மண்ணு டாய் என்ன பத்தி பேசுற எங்க மண்ணை பத்தி பேசுற எங்க ஊரு எருமைய கேவலமா பேச உன்னை விட மாட்டேன்டா என்ன பண்ணு டாய் என்ன பண்ணு வீடு கட்டடா செங்கல் இல்லாம ரோட்ல விட்டுட்டு நான் எப்படி வாங்க கட்டி அடக்க கண்ணி யாரா டாய் கட்டடா 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 துண்டு கட்டி வல்ல உனக்கு புள்ள ஆட்டுடா ஏய் அடிங்க பணம் பண்ண மாதிரி சுட்டாயா ஒண்ணே அடிச்சுடா பாத்தா படிச்ச மனுஷன் மாதிரி இருக்கீங்க பாவம் அந்த கிராமத்தை இப்படியா கட்டையில அடிப்பீங்க இன்ஸ்பெக்டர் சார் உங்க சட்டத்துல படிச்சவன் கட்டையை தூக்க கூடாதுன்னு எழுதிருக்கா இல்ல படிக்காதவன் கட்டையால அடிக்கூடாதுன்னு எழுதிருக்கா சார் நீங்க என்ன சொல்றீங்க அது கொஞ்சம் தெளிவா சொல்லலாமே எப்பவுமே உங்க ஸ்டேஷன்ல அடிபட்டவன் சொல்றத வச்சுதானே கேஸ் எழுதுவீங்க அடிபட்டவங்க இருக்கான் அந்த கொண்ட தலையினே கேளுங்க நான் அடிச்சேன் அந்த பக்கம் திரும்பி பேசுறா மனுஷன் மாதிரியா துப்பிருக்க மிருக மாதிரி துப்பிருக்க பாத்தீங்களா வெத்தல போடுறதுக்கே மண்டைய போலந்து விட்டு என்ன பேச்சு பேசுறா போற கேட்டாலும் நியாயம் தெரிக்கல கேளுங்க ஐயா சார் அந்த ஆளு வாய்க்குள்ளேயே வெத்தலை பாக்க போட்டிருந்தா இந்த சட்டை மூஞ்சில எப்படி சார் இந்த கரை வரும் உங்களுக்கே இப்படி கப்படிக்குதே எனக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க அவன் ஆசிட மூஞ்சில ஊத்திருந்தாலும் பரவாயில்ல சார் துப்பிட்டான் நாரவாயன் இப்ப என்ன சொல்ற ஐயா போய் சொல்றேன் போய் சொல்றான் நான் கிராமத்துக்காரன் சத்தியமா இது வரைக்கும் யாரு மூஞ்சில நான் எச்சு துப்புறதே கிடையாதுங்க வேணா என் புள்ள நான் மத்த என் முள்ள கேட்டு பாருங்க அது சொல்லு சொல்லு மாதிரி என்னமா ஆமாங்க எங்க அப்பன் தான் அந்த ஐயா மூஞ்சில பளிச்சு வெத்தலை எச்சு துப்புனா மண்டைய மட்டும் உடைச்சேன் என்னப்ப சொல்றாங்க அவரை உள்ள தள்ளி ரெண்டு ஒரே வார்த்தையில சொல்றாரு ரொம்ப நன்றி சார் ரொம்ப பேசாதியா சார் நீங்க ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போங்க நான் இவரை பாத்துக்கிறேன் விட்டுருவா அவனையே ஏன் சார் என்ன சார் நியாயம் இல்ல என்ன நியாயம் கேட்டேன் அடி வாங்கின நானு அடிச்சது இந்த ஆளு உள்ள இருக்குன்னு இந்த ஆள் வெளியே போடுமா இதான் பட்டணத்து நியாயமா எங்க ஊர் பஞ்சாயத்தா இருந்தா இந்நேரம் அந்த பயல தூக்கல போட்டுருவேன் உன் ஊர் பஞ்சாயத்து சட்டத்தை வச்சே நான் சொல்றேன் சொல் சட்டைய திருவிழா கக்கூஸ் மாதிரி பண்ணிட்டேன் இதே மேல நடந்தா உன் 64 இடத்துல வெட்டிருப்பான் எல்லா இடத்துலயும் வெட்டிருப்பான் ஹலோ நான் தான் அஞ்சலா பேசுறேன் ஏதோ போன் பண்ண சொல்லிருந்தீங்களா பாப்பா குச்சி எடுத்து வாங்கி கொடுங்க பட்டணத்து பசங்க நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்கல்ல அந்த வாத்தியாரம்மா வாத்தியாரம்மா என்ன உங்களுக்காக விஜயோட அட்ரஸ் நான் தரேன் ஆனா அவர் என்ன உயிருக்குயிரா காதலிக்கிறாரு காதலிக்கிறாரா காதலிக்கிறோம் ரோமா அப்பா உங்களை பார்த்தா கிட்டத்தட்ட செத்து போன என் பொண்டாட்டி செந்தாபுரம் மாதிரியே இருக்கீங்க உங்க பொண்டாட்டியா ஆமா எதுக்கு சொல்ல வர்றேன்னா என் மக வடிவு முகத்தையும் உங்க முகத்தையும் பாருங்க ஒரே சாரையா ஒத்து போதா இல்லையா இப்ப என் பொண்ணு அந்த பையன் கட்டலன்னா இத வேற யாரு கட்டுவா அப்படி பார்த்தா அந்த பையனுக்கு நீங்க அத்தை முற என் பொண்ணுக்கு அம்மா முறம் அம்மா அபூர்வ ராகங்களுடைய திருப்பம் மறுபடியும் என்ன தாக்குது அபூர்வ ராகங்கள் ரொம்ப நல்ல படம் அது இல்லங்க இன்னொரு காதலிக்காக தன்னுடைய காதலனையே தியாகம் பண்ற பல பெண்களை நீங்க பாத்திருப்பீங்க ஆனா இங்க
தான் பெறாத ஒரு மகளுக்காக தன்னுடைய காதலையே விட்டு கொடுக்கிற ஒரே பொண்ணு இந்த உலகத்துல நான் ஒருத்தி தான் இருப்பேன். இந்த அந்த விஜயோட அட்ரஸ் எம்மா வரதுங்களாப்பா ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா இருக்கணும். அடுத்த ஜென்மத்துல உன்னை கண்டிப்பா யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த புல்லு மேல சத்தியம். மறுபடியும் சொல்றப்பா உங்களை பாக்குறப்ப செத்து புழைய பொண்டாட்டி செத்து அவர மாதிரியே இருக்கீங்கம்மா. அதுக்காக நான் திரும்பவும் வருவேன். ஏண்டா என்ன வீட்டுக்குள்ளேயே விதவ வச்சிருக்காங்க? வயல் வழி இருக்காதுங்க. அம்மா கரடி மாப்பிள்ள வீடு பிரமாதம் இல்ல? ஆமா என்ன நம்ம வந்து இம்பிட்டு நேரம் ஆகுது என்னன்னு கேட்க ஒரு நாய கூட காணா. அப்பா அப்பா இல்லடா ரொம்ப பசிக்குதுப்பா இதெல்லாம் எடுத்துக்கிட்டுமா? கிறுக்கு போய் இவ்வளவு உனக்கு இல்ல அதா இது நம்ம சம்பந்தி விடுமா எடுத்து விளாசு. சம்பந்தியா வேப்பண்ண? டேய் என்னடா அவங்கள பார்த்தோன்னு நைஸா நழுவுற அந்த குடுமி என்னடான்னா சம்பந்தே கிம்பந்தின்னு பேசுறா. நீ அந்த கிராமத்துக்கு போனியே அந்த பொண்ணு கிட்ட ஏதோ சில்மிஷம் பண்ணியா? ஐய அவ பக்கத்துல போக முடியாது மாமி. ஒரே வேப்பண ஒரே வேப்பண நாத்தம் கப்ஸ விடாத. நீ மரியாதைய உண்மை சொல்லல உன் தோல உரிச்சிடுவேன். மாமி 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 டேய் பரதேசி பசங்களா நீங்க எங்கடா இங்க வந்தீங்க? அட குலகார பாவி நீ இப்படி என் சம்பந்தி வீட்டுக்குள்ள வந்த? ஒரு சம்பந்தி விடா எவ்வளா மரியாதை வெளியில போடு இல்லன்னா நாய ஊத்து விட்டுருவேன் கடிச்சு கொதறடும். உன் தொப்புல சுத்தி 12 ஊசி போடணும். அட போடா பெரிய நாயி நாயா தெரியுமா? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத கலையில அடக்கிற வீரபாண்டி நாட்டாம அவுத்து விடுவோம். நாய என்ன பண்ணுவேன் கடிச்சு கொதறிடுவேன் அப்புறம் தொப்புல சுத்தி 40 ஊசி போடணும். யாருக்கு? உன் நாய்க்கு. ஐயோ விஷ ஜந்து வரப்பான் போல இருக்கு. அன்னைக்கு மேல துப்புறதுக்கு உடம்பெல்லாம் சொறி வந்தது. நாய் சொன்னா நாய் செத்துரும். இப்படி வாங்க. இவ யாருன்னு உனக்கு தெரியாது? அவங்கள பத்தி எனக்கு தெரியும் உங்களுக்கு தான் தெரியாது. இப்படி வாங்க. ஐயோ இது யார் நம்ம பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டி இல்லடா நாய என் பொண்டாட்டிடா. நாயின கடிச்சு போடுவேன் அப்புறம் வந்து நிறைய ஊத்து விட்டா அடக்குவேடா. நல்ல ஊத்து விட்டா பொறுப்பு எழுதி ஊத்து விட்டா வேப்பை எழுதி ஊத்து விடுவேன். நிறைய ஊத்து வாங்க. வாழைப்பழ தோல் போடுறேன் மாட்டிக்கு வா. என்னங்க நம்ம பையன் அந்த பொண்ணு கிட்ட ஏதோ தப்பு செஞ்சிருக்கான் போல இருக்கு. அதான் நியாயம் கேட்க வந்திருக்காங்க. நம்ம பையன் இல்ல உன் பையன். இந்த நாயா எனக்கு சம்பந்தே என் வாழ்க்கையே நரகமாயிடும். நீ கவலைப்படாத அவங்க கிட்ட நைஸா பேசி அவனை எப்படியாவது பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சுடுற. என்னமா சொல்ற இந்தாலும் அந்த பையனுக்கு அப்பே? ஐயோ தெரியாதனமா திட்டி விட்டனே. இப்ப என்ன பண்றதுமா? அப்பா அப்பா என்னமா சமாதானமா போயிடுப்பா இல்லனா எனக்கு கல்யாணம் நடக்காது அப்புறம் நான் உசுரையே விட்டுருவேன். ஐயோ உசுர விட்டுருவியா? சரிம்மா உனக்காண்டி அந்த ஆளுக்கு ஒரு நாலு கவுளி வெத்தலையே வாங்கி கொடுத்து நல்ல மென்ன விட்டு என் மூஞ்சிலே நாலு தான் துப்ப ஒரு போதுமா? நம்ம பையன் கையும் கழுவ மாட்டிக்கிட்டான். இங்கேயே தாலி கட்டி வச்சிருவாங்க போல இருக்கு. நானே ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். நீ வேற ஏன் பயமுறுத்துற? கவலைப்படாத நான் நைஸா பேசி சரி பையனை காப்பாத்துப்பா. ஹலோ வடுகப்பட்டி வீரபாண்டிஜி அப்படின்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஆமா உங்க பேரு? நான்சென்ஸ் கோமதி சங்கர். மிஸ்டர் நான்சென்ஸ் கோமதி சங்கர் ஹவ் யூ? வெரி ஃபைன் பிளாக்ட். என்ன குறைச்சல் கோபுரங்கள் சாய்வதில் சுகாதனி மாதிரி இருக்கா? என்ன வெடிச்சத்தா? அது ஒண்ணுமில்லைங்க கொஞ்சம் வாயு கோளாறு.
கருமா சரி அத விடுங்க நம்ம எல்லாரும் நடிகர் மாதிரியே இருக்கோம் ஏங்க இப்படி செஞ்சானே எங்க ஊர் வீரபாண்டி திருவிழாவுல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகம் போடுவோமா நல்லா வசூல் ஆகும்ல நாடகம் வாணங்க கூத்து போடலாம் இப்போதான் நம்ம நெருங்கி வந்துட்டோமே கட்டிக்கலாமா ஐயா வெத்தல போட்ட வாயிங்க கூவ மாதிரி நாராது அதுல பன்னீர் புகையில கலந்து போட்டுருக்கீங்கல அதனால காவேரி மாதிரி மணக்குதுங்க நீங்க சொன்னா சர்ச்சா நீங்க சொன்னா சர்ச்சா பட்டி வீரபாண்டி மெட்ராஸ் கோமதி சங்கர் வீரபாண்டி கோமதி சங்கர் பாண்டி கோமதி கட்டிக்கலாமா உள்ள ஊந்து கட்டிக்கலாமா எப்போ ஊரு கிளம்ப போறீங்க நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப என் பொண்ண இங்க விட்டுப்புட்டு இங்க விட்டுட்டேன்னா மெட்ராஸ்ல உறவுக்காரங்க யாரா இருக்கங்களா இப்போதான் நீங்க உறவாயிட்டீங்களே ஓ கூட போற காது அண்ணன் சொல்றீங்களா சம்பந்தின்னு சொல்றேன் சம்பந்தினா என் பொண்ண உங்க பையனுக்கு கட்டி வச்சா நீங்க எனக்கு சம்பந்தி தானே கையேடுற நாயே யார நாயங்கறீங்க பொண்ண தாண்டா அழுக்கு நாயே சோரி நாயே கருப்பு நாயே யார பாத்துற நாயங்கறே வெள்ளை நாயே கிழட்டு நாயே தெரு நாயே ஷட் அப் என்ன தைரியம் இருந்தா உன் பொண்ணு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா என்ன தைரியம் இருந்தா உன் பையன் என் பொண்ணை தூக்கிட்டு போயிருப்பான் அப்படி ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கிற எப்படியாவது இந்த வீட்டுக்கு சம்பந்தி ஆயிடலான்னு நீயும் ஒரு திட்டத்தோட தான் மேல வந்து இறங்கி வந்திருக்க என்ன ஏமாத்தி ஊருக்கு அனுப்பிடலாம்னு கனவுல நடக்காது பட்டிக்காட்டுல அரச மரத்தடியில கொசுக்கடியில படுத்துட்டு கனவு காண்ற உனக்கே எவ்வளவு கொழுப்பு இருந்தா பட்டணத்துல யூஃபார்ம் பெட்ல ஏசி ரூம்ல படுத்து கனவு காண்றவனா எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இந்த வேப்பண்ண எனக்கு மருமக இந்த கேனப்பா எனக்கு சம்பந்தியா போடா எல்லாருக்கும் வாழையில வடபாயசத்தோட சாப்பாடு போட்டு ஒன்ன மட்டும் மூலையில உட்கார வச்சு வரட்டியில கேப்பங்கஞ்சிய ஊத்தல என் பேரு மெட்ராஸ் கோமதி சங்கர் நான் குடிச்சாதானடா படுக்க போட்டு உலக்கைய வச்சு வாயில குத்துவேன் கெட் அவுட் போடா வெளியில இந்த முதல்ல தமிழ் சொல்ல வேண்டியதா மூலவி வாமா போய் ஆளை குட்டி வரபடி என்னம்மா இங்கே பாத்துட்டு இருக்க மாப்பிளைய பாருமா ப்ரொஃபைல பார்த்துட்டு வேண்டாம் சொல்லிட போறாரு பாருமா பொண்ணு பிடிச்சிருக்க ஐயா ரொம்ப பிடிச்சிருக்கு கேட்டேன் அங்கதான் நல்லா சொல்றீங்க இன்டீசென்டா வலையை பார்க்காம பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லு அந்த வீரபாண்டி பொண்ணு வேப்பன நாட்டத்தை விட இவ சூப்பரா இருக்கப்பா இவளே எனக்கு கட்டி வச்சிருக்கப்பா பையன் என்ன சொல்றான் ஒண்ணு இல்ல வீட்டுக்கு போய் முடிவு சொல்றேன்னு சொல்றான் நான் இப்ப அப்படி சொல்றேன் இப்ப எனக்கு விசாரத்தை பண்ணி கல்யாணம் பண்ண நோ ப்ராப்ளம் கோமதி சங்கர் நீ சின்ன வயசுல இருந்த மாதிரி உன் பையன் இருக்கான் அது அவசியம் இந்த இடத்துல சொல்லணுமா மணி அடிக்குதே நல்ல சேனம் பாத்தீங்களா நான் யாரும் பாத்து காஃபி ஓ தேங்க் யூ அது பொண்ணோட அம்மாடா யாரையா நீ நீ தானே கருணாமூர்த்தி ஆமா உன் குடும்பம் என்ன பிச்சை எடுக்குதா ஏய் உன் பொண்ணுக்கு என்ன பெருவியா ஐயா என்னையா சொல்ற இல்ல உன் பொண்ணை ரெண்டாம் தரமா குடுக்க வந்திருக்கே அதான் கேட்டேன் ரெண்டாம் தரமா என்ன விளாடுற இப்போ உன் பொண்ணை ஒருத்தன் கரடி வேஷம் போட்டு தூக்கிட்டு போய் ராத்திரி பூரா வச்சிருந்து காலையில உணாந்து விட்டா நீ என்ன பண்ணுவ அந்த அயோக்கிய ராஸ்களை உரைச்சு என் பொண்ணை அவனை கல்யாணம் கட்டி வைப்பேன் அதையே தான் உள்ள இருக்கவனோட பையன் என் பொண்ணை பண்ணிருக்கான் இப்ப நீ என்ன சொன்னி அதை சேருக்கு தான் வடுகப்பட்டியில இருந்து வந்திருக்கே உண்மையைத்தான் சொல்றியா உண்மையா சொல்லணும் வேணா உள்ள போய் வடுகப்பட்டி வீரவாண்டி வந்திருக்கேன் கோமதி பேட்டை போய் சொல்லு ஆறானா ஞான் போய் பாரு போ வர சொல்லு அவனை வழியா வர சொல்லு வர சொல்லு வழியா ரெண்டு ஒண்ணு பாத்துறேன் என்னப்பா நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம் அத வாசல நிக்கிற வீரபாண்டிட்ட போய் கேளு என்ன சொல்ற எழுந்திருக்க ஏற்கனவே உன் பையன் ஒரு பொண்ணை கெடுத்திருக்கான் நான் சொல்றத புரிமையா கேட்க பாரு நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நல்ல வேலை அந்த கருப்பண்ணசாமி இந்த வீரபாண்டி ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்திருக்கான் நீ கரடி வேஷம் போட்டதால அந்த கருப்பெல்லாம் சாமி ஆயிட்டான் எங்கடா அந்த கருப்பண்ணசாமி சம்பந்தி நான் இங்க இருக்கேன் சம்பந்தம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா ஒழுங்கா நடக்க இருந்த சம்பந்தத்தை நீ எனக்கு சம்பந்தி ஆனங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாத நீ சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நான் சொல்லி இந்த சம்பந்தத்தை கெடுத்திருக்க இந்த மாதிரி எத்தனை சம்பந்தங்களை சம்பந்தமே இல்லாத நீ சம்பந்தமே இல்லாத விஷயங்களை சொல்லி தடுத்தாலும் நீ ஏன் சம்பந்தி ஆக முடியாதனா காட்டு பண்ணி சம்பந்தி
சம்பந்தி நான் சம்பந்தி இல்லங்க போண்டா நீ ஏன்டா இங்க தங்கறமா நீ ஏங்க வந்த நான் தான உங்களுக்கு எல்லா விஷயம் சொன்னேன் என்ன குடுக்க வேண்டிய குடுத்தா நான் போயிரவல்ல டேய் ஒட்டர் தலைவனே கரெக்ட்டா அங்க நடக்கிற பூரா வந்து சொல்லுங்க என்ன இந்த அதுக்கு போ வடுகப்பட்டி உன் பொண்ணுக்கு சேலை எடுக்க வந்தியா என்னப்பா கோமதி உனக்கு வேட்டி சட்டை எடுக்க வந்தியா நீ உன் பொண்ணுக்கு சேலை எடுக்கிற இடத்துல நான் வேட்டி சட்டை எடுப்பேன் என் நாய் வீட்ல அசுத்தம் பண்ணா அத துடைக்கிறதுக்கு துணி எடுக்கலாம் இங்க வந்த உன் பையன் நிச்சயார்த்தத்தை நிறுத்தி உனக்கு இந்த குசும்பு அடங்கலையே தின்ற உனக்கே இவ்வளவு நக்கல் இருந்தா ஸ்பூன்ல சாப்பிடுற எனக்கு எவ்வளவு சொரணம் இருக்கும் நீ ஸ்பூன்ல சாப்பிட்டாலும் சரி அள்ளி நக்கினாலும் சரி உனக்கு பொங்கி போட போறது என் மகளா உனக்கு மருமகளா பாக்கலாமா பாக்கலாமே சவாலா சவாலு நான் பொல்லாதவன் நான் உரட்டு காலை நான் காத்தவராயன் நான் வணங்கா முடி நான் மலைக்கள்ளன் நான் மன்னாதி மன்னன் நான் மருதநாயகம் நான் படையப்பா பிள்ளையாரப்பா உன் அருளும் பிச்சையும் எனக்கு என்னைக்கு வேணும் மாமம் பொண்ண கல்யாணம் பண்றதுக்கா பட்டணத்துக்கு வந்து படாத வாடுபடுறேன் கையில இருந்த பணமெல்லாம் போச்சு இத பாரு உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இந்த தேங்காய் கூட பக்கத்துல ஒரு கடையில திருடினதுதான் நான் என்ன பண்ணுவேன் நான் எது செய்தாலும் தப்பாவே முடியுது மேனேஜர் சிகரெட்டை கொளுத்த போனா அவர் தலையே பத்தி எரியுது அதனால இனிமே எந்தவித அசம்பாவிதமும் என் வாழ்க்கையில நடக்காம நீதான் கூட இருந்து என்னை காப்பாத்தணும் பிள்ளையாரப்பா கணபதியப்பா என் கண் ஆபரேஷன் ரொம்ப நல்லபடியா நடந்தது ரொம்ப நன்றி கணபதியப்பா ரொம்ப நன்றி சைசில் பெரியவனே சங்கடங்கள் தீர்ப்பவனே மவுசில் வருபவனே மண்ணுலகை ஆள்பவனே என் மனக்குறையை தீர்த்தல்வா இந்த கண்ணை சரி பண்ண அதுக்குள்ள அடுத்த கண்ணை ரிப்பேர் பண்ணிட்டானே பிள்ளையாரப்பா மாட்டி விட்டியே இந்த ஆள் கடையில தான் தேங்காய் திருநே பிள்ளையாரப்பா நல்லா மாட்டி விட்டியே எஸ்கே பிள்ளையாரப்பா அப்படி பண்ணலாமா நீ சார் சார் என்ன மன்னிச்சிருக்க சார் போய் பாரு ஆஹா எவ்வளவு பெரிய பங்களா உள்ள நாய் இல்லாம இருக்கணும் தேங்குகிறேன் உன் நினைவானே
தோள் பட்டையில மச்சம். இவாதான் நான் தேடி வந்த அத்தை பொண்ணா? உலகநாதன் அப்பா நான் காலேஜ்க்கு போயிட்டு வந்துறேன் பை பை உடுக்கை உலகநாதன் இதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டே யார் அது யாரா நமக்கு என்ன அம்மா தீபா எங்க பாட்டி நீ கும்பிட்ட மாசாணி அம்மன் உன்னை கைவிடல பாத்தியா மாமா வீட்டுக்குள்ளேயே வந்து ஒளிஞ்சிட்டேன் மாமன் பெத்த பொண்ணையும் நான் பார்த்துட்டேன் ஆஹா என்ன சூப்பரா இருக்கிறா கட்டிடுறேன் தாலி சாப்பாடா இருக்கும் போல இருக்கே ஒரு புடி புடிச்சிடலாம் இந்நேரம் பார்த்து உடுக்கு உலகநாதன் வந்துட்டானே வந்தானே அவன் கூடவே ஞாபகம் மரத்தை கூட்டு வரானே அதை வச்சு அமைக்கலாம் என்ன இருக்கு இன்னைக்கு என்னென்னமோ இருக்குது இது சிக்கன் இருக்குது இது உள்ள மட்டன் இருக்குது போல இருக்கு இதுக்குள்ள இட்லி எல்லாம் இருக்குது இதோ பழ வர்க்கங்கள்லாம் இருக்கு கரெக்ட் சாப்பிடலாமா ம் சாப்பிடுங்க ஏய் யாரா நீ ஆரா பார்த்து கை நீட்டுற நீ யார் முதல்ல நான் யாரு ஐயோ ஏன் வீட்டுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா நீ சுப்பிடம் பிச்சு இது உங்க விட தம்பி என்ன மன்னிச்சிருக்க தம்பி எனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மி அப்படியா ஆமா ஏ வீடுன்னு நினைச்சு உங்க வீட்டுக்குள்ள புகுந்துட்டேன் நான் வரேன் தம்பி ஆமா படிக்கிட்டு எங்க இருக்கே ஏன் மாடிக்கு போகணுமா இல்ல இல்ல நான் வெளியில போகணும் அது வாசப்படி நான் அந்த பக்கம் போகணும் அந்த பக்கமா அது தண்ணியான இருக்கு நான் எடுத்துக்கிறேன் நானே ஏன் ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துருச்சா என்ன மன்னிச்சிருங்க வரேன் தம்பி வராத போ எங்க இப்பா போட்ட ஒருத்த நம்ம பெட்ரூம் குள்ள நுழைஞ்சு என்ன முறைச்சு பாக்குறானுங்க அட பாவி ஒரு குடும்பத்தை பிரிக்க போயிட்டானா பரவாயில்ல அவன் வர்றதுக்குள்ள நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டுருவோம் ஹலோ ஆமாங்க அதே நம்பர் தான் ஓ குழந்தை அத்தை பேசுறீங்களா ஒரு நிமிஷம் அத்தை இந்த அப்பா கூப்பிடுறேன் அப்பா குழந்தை அத்தை பேசுறாங்க ஓ இந்த அக்காவா குழந்தை இந்த ஹலோ நம்ம உம்மொண்ணியா இந்தியாவுக்கா பரதநாட்டியம் கத்துக்கிறதுக்கா அனுப்பு நான் பாத்துக்கிறேன் இல்ல நான் பாத்துக்கிறேன் நான் கத்துறல ஆளை வச்சு கத்துறேன் வீட்டுல யாரு வீட்டுல யாரு யோ உன் பொண்ணுதான் இருக்கா அதுவும் மேல உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கா அப்படியா சரிங்க இங்க யாரோ ஒருத்தன் இருந்தானே யார் அவன் அது நான் இல்லீங்க ஓ நீ இல்லையா அன்பு மகளே உடனே உன் திருமணத்தை நடத்த விரும்புகிறேன் நீ கல்யாணத்துக்கு பெண்ணப்பா அவசரம் இல்லம்மா வர வர எனக்கு ஞாபகம் மறதி அதிகமாய் போயிட்டு இருக்கு அந்த மறதியில நான் எங்கேயாவது உன்னை விட்டு போயிட்டேன்னா உன்னை பார்த்து கால் வேணாமா வருத்தப்படாதீங்கப்பா நான் எதுக்காக வருத்தப்பட்டேன்
கல்யாண விஷயம் பா. ஆ கல்யாண விஷயம் இல்ல, எனக்கு எப்ப பொண்ணு பார்க்க போலாம்? ஐயோ கல்யாணம் எனக்கு பா. ஆ கல்யாணம் உனக்கு இல்ல. ஆமாமா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் கட்டு மேல சவுண்ட் சர்வீஸ் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தறேன். அப்பா படி அங்க. ஓ படி அங்க இருக்கா, நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன். அப்பாடா ஆ இந்த பார்ட்டிக்கு இந்த அளவுக்கு ஞாபகம் மறதி இருக்கடா பாட்டி. இது உன்னையே காரணமா வச்சு இந்த வீட்டுக்கு நான் மாப்பிள்ளை ஆகி காட்டுறேன். ஆனா மாப்பிள்ளைக்கு இந்த சட்டை பேண்ட் சரியில்லையே. ஆஹா இது எல்லாமே எனக்கு சீர்வரிசையா வர வேண்டியது தானே. காட்டிற என் கைவரிசைய பாட்டி. என் மாமன் பொண்ணு தீபா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். அதனால சினிமாவில் வர சில ஐடியாக்களை பயன்படுத்தி அவருடைய அன்பை பெற முயற்சி பண்ண போறேன். அதுக்கு நீதான் பாட்டி எனக்கு துணையா இருக்கணும். உடஞ்ச பாட்டில் துண்டு நடந்து வரும்போது ஏன் கைவிட்ட? என்ன அது ரத்தம்? ஆமாம் தீபா, நீ நடந்து வர்ற பாதையில இந்த கண்ணாடி துண்டு கிடந்தது. இதுல மட்டும் உன் கால் பட்டிருந்ததுதான் இந்த ரத்தம் உன் கால்ல வந்திருக்கும். அத பார்த்தா என்னுடைய இதயத்துல இருந்தே ரத்தம் வந்துடும். அதனாலதான் உங்ககிட்ட கூட பெர்மிஷன் கேட்காவ உன் காலைய கையால தொட்டுட்ட. என்ன மன்னிப்பியா? இங்க 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 மேல இங்கிட்டு கனவே இவ்வளவு நல்லா இருக்கே, இது நிஜத்துல நடந்தா நடக்க வைக்கிறேன். நீ நடந்து வர்ற பாதையில ஒரு கண்ணாடி துண்டு கிடந்தது, அதுல உன் கால் பற்ற கூடாதுன்றதுக்காக கண்ணாது கரெக்ட் டைமிங்ல கைய வச்சா எங்கேயோ இருந்து புறப்பட்டு வந்த அந்த ரோட் ரோலர் என் கைய நசுக்கிட்டு போயிருச்சே. கண்ணாடி துண்டு கீழ இருந்தா அத வாய திறந்து சொல்லி தொலைக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு கைய என் நடுவுல கொண்டு வந்த அறிவு கட்டம் மூன்றும் மூன்றும். ஒரு பீப்பா வந்து ஐடியாவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருச்சு. இந்த கண்ணாடி துண்டு ஐடியா தேவையில்லை. ஐயோ ஐயோ அவங்க அப்பன் தலையில போட்டேன் போல இருக்கே. மூடு மாறிடும். பே பண்ணி தடி விட்டு ஏங்க இப்படி சுத்துறா? அந்த பொண்ணு தடவை சொல்லிருப்பா. எதுக்குன்னு கேளுங்க. எதுக்குன்னு கேளுங்க. எதுக்குடா? எதுக்கு? எனக்கு தெரியும் வழக்கமா சந்திக்கிற பார்க்ல சந்திக்கலாங்கிற யார்கிட்ட பேசினா? குவைத்துல இருந்து வந்தவளுக்கு இந்தியாவில யார தெரியும்? ஒருவேளை நம்ம பையன் தான் நம்ம முன்னாடி பேச கூச்சப்பட்டுக்கிட்டு இவளை பார்க்க கூப்பிடறனோ? அவனுக்கு வெக்கம் கூச்ச மானெல்லாம் கிடையாது. அக்கா பொண்ணு பொண்ணை பக்காவா கவனிக்கிறேன். அன்னைக்கு கண்ணாடி மேட்டர் ஒர்க் அவுட் ஆகாம போச்சு, ஆனா இன்னைக்கு இந்த பச்சை குத்துற மேட்டர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆக போகுது. தீபா நல்ல வேலை, தீபான்னு சின்ன பேரை வச்சா அவங்க அப்ப கஜலட்சுமி வச்சிருந்தா கைய தாண்டி போயிருக்காது. அச்சோ ஸ்டார்டிங் வருது போல இருக்கே, சாச ஒழிச்சு வைப்போம். உண்மையிலேயே பச்சை குத்துற எஃபெக்ட் கொடுக்கலாம். Thank you.
மாப்ள ஐயோ சீக்கிரம் போய் பாருங்கம்மா என்னது என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க பைத்தியம் தான் தீபா பைத்தியம் தான் இந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சதே உன்னை கல்யாணம் பண்றதுக்காகத்தான் ஏதோ ஆரம்பத்துல கொஞ்சம் உன்னை கிண்டல் பண்ணி பேசியிருக்கிறேன் ஆனா அதுக்கப்புறம் உன்னுடைய அழகுல என்ன நானே இழந்துட்டேன் அத நீயோ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற என் உள்ளத்துல உள்ள அன்பையெல்லாம் உனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அதனாலதான் தீயில சுட்டு என்ன நானே பொசுக்கிட ஆரம்பிச்சிட்டேன் உன் பேரை எழுதி இதுக்கு மேலே உனக்கு நம்பிக்கை வரலனா என் கையவே பொசுக்கிற தவிர எனக்கு வேற வழி தெரியல எனக்கு வேற வழி தெரியல அது அழிதா அது நெருப்பு டூப்ளிகேட் போல இருக்கு அதான் நக்கி பார்த்தா இனிக்குது அதெல்லாம் ஏன் நீ நக்கற அது உன் பேர் எழுதினாக்க ரத்தம் கூட இனிக்குது போல இருக்குது அது ஏதோ மளிகைக்கடை ஐட்டம் மாதிரி தெரியுது டாடி மாமா யாருக்கோ போன் பண்ணும் நினைச்சேன் அப்பா அப்பா இது என் பொண்ணு குரல் மாதிரி கேக்குதே நான் தான் பா என்னமா முதல்ல இந்த ஆளு வெளியில அனுப்புங்க இந்த ஆளு சரியான ஃப்ராட் இவர் யாரு இவர் எதுக்காக நான் வெளியே அனுப்பணும் ஐயோ நீங்க வேற ஏன் போய் உயிரை வாங்குறீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீட்லயே இருக்கிற ஃப்ராடு மாப்பிள தம்பி என் பொண்ணுக்கு உன்ன பிடிக்கலையா வெளியில போ போகணுமா போகலன்னா என்ன பண்ணுவீங்க போலீஸுக்கு போன் பண்ணுவேன் பண்ணுங்க ஆனா நான் சொல்ற விஷயத்தையும் சொல்லுங்க என்ன என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினீங்கல்ல அதை எப்ப திருப்பி தர போறீங்க 5 லட்சம் கடன் வாங்கினா ஆமா எதுக்கு இவ படிப்புக்கா வாங்கல ஏமா படிச்சியா குடும்பமே இப்படி ஷாக் ஆகுதே அதுக்கும் மேல 2 லட்சம் ரூபாய் தனியா என்கிட்ட வாங்கினீங்களே அதை எப்ப திருப்பி தர போறீங்க அது வேற வாங்கினா ஆமா எப்ப டி நகர்ல நீங்க வச்சிருக்கிற சின்ன வீட்டுக்கு ஆபார்ஷன் செலவுக்காக என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கினீங்களே மறந்துட்டீங்களா அது வேற வச்சிருந்தானா ஆமா அது வேற பண்ணிட்டேனா 2 தடவை ஆயிருக்கு அம்மா தம்பிட்ட நான் 7.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தேனா அதை ஞாபகப்படுத்துச்சு அதனால தம்பி இங்கதான் இருக்கும் நீ உள்ள போ போ நீங்க அப்பா பிளாக்மெயில் பண்றியா உன்னை வச்சுக்கிறீங்க நல்லா வச்சுக்கோ உங்க பொண்ணு கோவமா பேசிட்டு போறா நீங்க தான் ரெண்டு பேருக்கு இடையில சமாதானம் பண்ணி வைக்கணும் இல்லாட்டி அசோக் நகர்ல ஒரு சின்ன வீடு இருக்குல்ல அந்த மாதிரி தம்பி என்ன அந்த சின்ன வீடுன்னு சொன்னியே அது எங்க இருக்கு எந்த சின்ன வீடு அது டி நகர் எந்த டி நகர் அது அபார்ஷன் யாருக்கு அபார்ஷன் அது 2 லட்சம் ரூபாய் என்ன 2 லட்சம் ரூபாய் நீ தானப்பா சொன்ன சின்ன வீடு டி நகர் 2 லட்சம் ரூபாய் அபார்ஷன் சொன்னியே ஓ இவ்வளவு சொல்லிருக்கனா ஆமா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே ஆமா இவ்வளவு கேக்குறீங்களே நீங்க யாரு மாத்தி போயிட்டல இருக்கிற கோமதி சங்கர் அக்கா பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சா நீ வந்து எங்க 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 அந்த டயலாக் பேசிட்டு இருக்கற அடுத்து என்ன நடக்கணும் கல்யாணம் சேப்ப வைக்கலாம் யோசியா அம்மா தாயே கொஞ்சம் உணர்ச்சிப்பட்ட கோவப்படாத என்னமா அது கரடி இல்ல பொம்மை பொம்மையா நான் ஒரு முட்டாப்பைய ஏமா மகளே அந்த வெள்ள பண்ணி உன்னை அக்கா பொண்ணுன்னு ஏத்துக்கிட்டாரா மாப்பிள்ள உன்னை லவ் பண்றாரா நான் இப்ப கழுத்து நீட்டா தாலி கட்ட தயாரா இருக்காரு என்ன சுத்தி சுத்தி வர்றாருப்பா அத நீ நம்பிடாத வேற யார் கூடயும் சுத்தாம பாத்துக்க என்ன என் நிலைமை உனக்கு வந்துட கூடாது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க டீச்சர் என் பொண்ணை விட்டுட்டு கண்ட முன்ன பார்த்தா கண்ட கண்டமா வட்டி கரடி முன்னால போட்டுவேன் என்ன கரடி அடிக்குது ஐயோ அது பொம்மை எப்படிங்க அடிக்கும்
லூஸ் மாதிரி பேசாதீங்க. வாங்கப்பா வாங்க, நீ நடந்து போலாம். எனக்கு இந்த கரணினா தாமா பயம். அம்மா ஏமா கரணமா டே டே என்ன பக்கத்துக்கு அடி ஆம்பளில பிச்சப்படுது. ஒருவேளை பொம்பள கரடியா இருக்குமோ? மணல கயிறா திருச்சு எத்தனையோ கல்யாணம் நான் பண்ணிருக்கேன், எங்கிட்டயே வந்து கயிறு திரிக்கிறேனா? இந்த கோமதி சங்கர் யாருன்னு காட்டுறேன். ஆஸ்பத்திரியில் அதிசயம், ஒரு பெண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் 9 பெண் குழந்தைகள் பிறந்தன. ஆஹா, 100 கோடியே 200 கோடி ஆக்காம விட மாட்டாங்க போல இருக்கே. இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அது சரி ஓகே. குளிக்கும் போது திருட்டுத்தனமாக வேடிக்கை பார்த்த வாலிபரை திருமணம் செய்து கொண்ட பெண். விழுப்புரம், விழுப்புரம் காமராஜர் குப்பத்தைச் சேர்ந்தவர் ஜோதி. சம்பவத்தந்தை இவர் தனது வீட்டில் உடம்பில் துணியே இல்லாமல் குளித்துக் கொண்டிருந்தாராம். அப்போது அதே ஊரைச் சேர்ந்த மருது என்ற வாலிபர் ஜோதி குளிப்பதை ஒளிந்திருந்து அங்குலம் அங்குலமாக ரசித்துக் கொண்டிருந்தாராம். மருது மறைந்திருந்து பார்ப்பதை கண்டுபிடித்த ஜோதியின் தந்தை அவரை பிடித்து அடித்து உதைத்து பஞ்சாயத்துக்கே இழுத்துச் சென்றாராம். அந்த பஞ்சாயத்தில் ஒரு சுவையான திருப்பம் நடந்தது. என்ன அது? தன்னை நிர்வாணமாக பார்த்துவிட்ட மருதுவே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று ஜோதி அழுது கொண்டே கூற, அடித்த அவரது தந்தை அச்சதை போட்டு மருதுவையே மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஆஹா, பொம்பளைங்கிட்ட இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் வேற இருக்கா? மருது இடத்துல நானு, அந்த பொண்ணு இடத்துல தீபா. வந்துட்டேன். தீபா குளிப்பா, நாம் இப்படி ஒளிஞ்சுக்கலாம். நடந்து போச்சு, இதை எப்படி சரி பண்ணலாம்? ஓகே, அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துற வேண்டியதான். அதை வச்சே தீபாவை மடக்கிறேன். விஜய், இங்க வாடா. நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். என் கல்யாணத்தை பத்தி தானே நானே நினைச்சேன். அப்பா, என்ன மாதிரி வாலிப பசங்களை வீட்டுல வச்சிட்டு இருக்கிறது பெத்தவனுக்கு வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி. சாதாரணமா அது பெண்களுக்கு தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலம்ப்பா. இந்த காலத்துல ரோட்ல ஒரு வாலிபம் நடந்து போனாலே டீனேஜ் பொண்ணுங்களா விசில் அடிச்சு கை தட்டி அப்பெல்லாம் கூப்பிடாளுப்பா. ஒரே பேஜாரா போச்சு. சரியான அஜால் குஜால் பொண்ணுங்களா இருக்காளுப்பா. அஜால் குஜால், ஒரு அப்பனும் பிள்ளையும் டிஸ்கஸ் பண்ற பேச்சாடாது. கம்ப்யூட்டர் காலமாப்பா அது. ஓ, என் அறிவிக்கண்ண திறந்துட்ட. உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்ப என்ன அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணமாப்பா? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ லவ் பண்றிய அந்த ஜீனா, அவ ஒருவேளை அக்கா பொண்ணா இல்லாம அந்த வடுகப்பட்டி வீரபாண்டியனுடைய பொண்ணு வேப்பண்ண வடிவா இருந்தா என்ன பண்ணுவ? அது ஒரே கப்பு. இது என்ன சென்ட் வாஸ்னு, என்ன பர்சனாலிட்டி? ஆமா, நீங்க மண்டை போட்டு குழப்பிக்கிறீங்க. அவ வடிவா இருந்தா என்ன பண்ணுவ? கல்யாணம் பண்ணிப்ப. என்னடா அப்படி சொல்ற? ஆமாப்பா, எனக்காக தான் லைஃப் ஸ்டைல மாத்திட்ட ஒரு பொண்ண நான் கல்யாணம் பண்றல. என்ன பார்த்த? ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கலன்னா அந்த பொண்ணை தலையன் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க. அந்த வடுகுப்பட்டி வீரபாண்டிட்டு நான் சபதம் போட்டிருக்கேன்டா, தோத்துடக்கூடாது. தோத்த யார்ட்ட பார்த்து போறீங்க? உங்களோட சம்பந்தி என்னோட மாமனாரு. டேக் இட் ஈஸிப்பா, சீக்கிரம் கல்யாணம். காதல் உன் கண்ணை மறைக்குதுல்ல, அந்த காதல்ல கொள்ளி கட்டைய சொருகிறேன். காஃபி ஏன் காலையில இருந்து பேய் அடைஞ்ச மாதிரி இருக்க? அது ஏமா கேக்குறீங்க? காலையில பாத்ரூம்ல மாப்பிள்ள இருந்திருக்காரு. யாருடைய மாப்பிள்ள? இப்ப அதுவாமா பிரச்சனை? சொல்றத கேளுங்க. அவர் இருந்தது தெரியாம நான் குளிக்க போயிட்டேன். என்ன பார்த்த மாப்பிள்ள, அந்த ஆளுக்கு என்னடியாச்சு? அந்த கன்றாவிய நீங்களே வந்து பாருங்க. வாங்க. எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவார். என்ன
இப்ப ஞாபகம் வந்துருச்சு. மாப்பிள ஒரு மாதிரியா இருந்தாரு. நீ வயசு பொண்ணு தனியா இருக்க, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா? அதனாலதான் சங்கிலி போட்டேன். சாதுவா இருந்தவர இப்படி செய்துவாக்கிட்டீங்களப்பா. வழிபோக துணையாய் அன்பே வாராயோ, எங்கே செல்லும் இந்த பாதை? டேய் வடுகப்பட்டி வீரபாண்டி, இந்த விலாசத்துல இருக்கிற தாதா கிட்ட சொல்லி உன் மாறுகால் மாறுகை வாங்கல. என் பேர் கோமதி சங்கர்ல. தாதா என்ன சார் தேடுறீங்க? தாதாஜி ஆபீஸ் தானங்கள? ஆமா. நீங்க தாதாவை பார்க்கணும். பி டூ செக்ஷன் போய் பாருங்க. பி டூ சார், தாதாஜி இருக்காரா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா? இல்லைங்க, விசிட்டிங் கார்டு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லைங்க, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒரு 500 ரூபீஸ் கன்சல்டிங் ஃபீஸ் கட்டிங்கன்னா அவங்க டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு போய் க்யூல உட்காருங்க, தாதாஜியை பார்க்கலாம். 500 ரூபீஸ் எங்க கட்டணும்? சி டூல. சி டூ, சி டூ உங்களை பார்க்க சொன்னார். பி டூ இது, ஏ டூ சி டூ. அங்க முன்னெல்லாம் ரவுடிகள் இருக்கிற இடம் பாழஞ்சா பங்களாவா இருக்கும். 30-40 ட்ரம் இருக்கும், 70-80 டயர் இருக்கும். இங்க நடலாம் கம்ப்யூட்டர் இருக்கு, செக்ஷன் செக்ஷனா நடத்துறான். பி டூ ஏ டூ சி டூங்கிறான். ஒரு மினி கவர்மெண்டே நடக்குதுப்பா. இவங்களும் ஒரு எலெக்ஷன்ல 10 தொகுதி கேட்டாலும் கேட்பாங்க. என்ன சார், ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. 3 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தாதாஜி. வெல்கம் மிஸ்டர் கோமதி சங்கர். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊர்ல இருக்கிற பணக்காரங்களை பத்திய டீடைல்ஸ் எல்லாம் என்னுடைய ஃபிங்கர் சிப்ஸ்ல இருக்கு. அது ஃபிங்கர் சிப்ஸ் இல்லைங்க, ஃபிங்கர் டிப்ஸ். சடாப், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இங்க வந்ததே ப்ராப்ளம் சார். என் பையன் ஒரு பொண்ண சின்சியரா லவ் பண்றான். எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல, ஆனா அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். ப்ராப்ளம் என்னது? சட்டஸ் என்னது? சேலஞ்சு ப்ராப்ளம் சார். நீங்க மொத்தம் 3 பேரை கடத்தணும். காஸ்ட் ஆகுமே. நீங்க எவ்வளவு காசு கேட்டாலும் நான் தரேன். நீங்க கடத்த வேண்டிய முதல் ஆளு இதை என் பையன் லவ் பண்ற பொண்ணா நினைச்சுக்கோ. இவளை முதல்ல கடத்தி கொண்டு போய் ஏதாவது ஒரு கண்காணாத இடத்துல வச்சிடணும். எங்க கிட்ட? இங்க கிட்ட. அடுத்தது இதுதான் என் பையன். இவனை கடத்திட்டு போய் இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல இன்னொரு இடத்துல வைக்கணும். ஓ, அப்புறம் நீங்க நேர ஏர்போர்ட் போறீங்க. அங்க குவைத்துல இருந்து என் அக்கா பொண்ணு வரும். பெண்கள் சொல்ல வேண்டியது மட்டும் தான் உங்க வேலை. சொல்லப்பாம செய்ய வேண்டியது என்னுடைய மறைச்சு வச்சுட்டு அவரோட அக்கா பொண்ண தம் மகனுக்கு கட்டி வைக்கிறதுக்காக தாதாஜிங்கிற ஒரு பெரிய ரவுடிய ஏற்பாடு பண்ணிருக்காரு எங்க முதலாளி. ஏற்பாடு பண்ணிட்டானா? நான் ஒண்ணு அவனுக்கு சலச்சம் இல்லடா. அவனுக்கு ஒரு தாதானா எனக்கு ஒரு தாதா. உடனே எனக்கு ஒரு தாதா அட்ரஸ் கொடு. என்ன காலுக்குள்ள வச்சு தூப்புற? இல்லைங்க, இங்க வாங்க. நாளைக்கு வந்து வாங்க போ. இதெல்லாம் கலந்து ஐயா ஐயா. ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் தெரியுதா? ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் தெரியல. அப்புறம் வேற ஏதாவது ட்ரீட்மென்ட்?
கடைசியா ஒரு ட்ரீட்மெண்ட் பாக்கி இருக்கு. அவர் எதையோ கண்டு பயந்துருக்காரு. அதே நிகழ்ச்சி அவர் மறுபடி பார்த்தார்னா குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவரை பாண்டி மரத்துக்கு தான் அனுப்பணும். எப்படி இருந்தவர் எப்படி ஆயிட்டாரு? அவருக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்யறதுக்கு தயாரா இருக்க. கொஞ்சம் சும்மாரு, உன்னை மறுபடியும் அந்த குளத்துல பார்த்தா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச உயிரும் போயிடும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி. என்னால தானே இவருக்கு இந்த நிலைமை. அதனால நானே தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். ஆபத்துக்கு பாவம் இல்ல. அறிவு இருக்கா உனக்கு? நீ ஒரு தமிழ் பொண்ணு, கட்டிக்க போற முன்னாடி இப்படி அரகுற ட்ரெஸ்ல வந்து நிக்கிறது. உங்களுக்கு குணமாயிருச்சுங்க? உங்களுக்கு குணமாயிருச்சு, குணமாயிருச்சு. நீ குனிய மாட்டியா? குனிவே, சிட்டிக்கல கொஞ்சம் பயமா இருக்கு. ஆசீர்வாதமா, ஆசீர்வாதமா. அம்மா, என் பொண்ணோட வாழ்க்கைய அந்த வெள்ள பண்ணி கெடுக்க பாக்குறாம்மா. அத நீ தடுத்து நிப்பாட்டு. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஆம்பளை புள்ளியோ பொம்பளை புள்ளியோ எது பிறந்தாலும் உன் பேரை வைக்கிறாய். உன் பேர என்ன? இந்த வேலையில வேறங்காவது வச்சுக்கோ. நீ சொன்ன வேலைக்கு 5 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் 50% அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்த பணமா? பணம், பணம், பணம் தாயி. எனக்கு எடுத்துட்டு மிச்சத்தை கொடுமா? என்ன செய்ய? உடனடியா உன் பொண்ண இந்தியாவுக்கு அனுப்பிச்சு. அவளுக்கு என் பையனு கல்யாணம். நீங்க மொத்தமா வர வேண்டாம். உன் பொண்ண மட்டும் அனுப்பிச்சு. நான் குவைத்துல ரிசப்ஷன் ஏற்பாடு பண்றேன். அப்ப சேக்கெல்லாம் வரட்டும். உன் பொண்ணு நேரம் என் வீட்டுக்கு வரக்கூடாது. ஏர்போர்ட்ல ஆண்கள் டாய்லெட்டுக்கும் பெண்கள் டாய்லெட்டுக்கும் நடுவுல நிக்கணும். யாரும் வந்து கேட்பான், கோமதி சங்கர் உங்களுக்கு தெரியுமா? அப்ப அவ கரெக்டா பதில் சொல்லணும். தெரியலாம், தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சு தெரியலன்னு போய் சொல்லலாம், ஆக தெரியாம தெரியும்னு சொல்லலாம். அப்படி சொல்லணும். புரிஞ்சுதா? ஸ்மக்லிங் பிசினஸ் எல்லாம் இல்லக்கா, அனுப்பிச்சு வைக்கா. இங்க இருக்கேன். ஏயா, என்ன கட்டி போட்டிருக்கீங்க? நீங்க யாரியா? பிஸ்கட் பிந்திரன் வாலா. இப்படி நீ சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் உன் போன் நம்பர் என் பிரெயின்ல ஏத்தி இருக்கேன். ஐ கால் யுவர் நம்பர். ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? பேசியா? பேசு. யாரு? அடியில 50 லாக்ஸ் பணத்தோட வர்ற. அப்படி வரலன்னா உங்க அப்பனோட பாடி தான் வீட்டுக்கு வரும். என்ன இப்படி ஒரு பிட்ட போட்டாள? நீ எதுக்கும் கவலைப்படாத டார்லிங். உங்க அப்பா பேரு உலகநாதன் தானே? உங்களுக்கு ஞாபகம் மறதியா? அதுக்கு இல்ல, ஏதோ ஒரு பட்டம் வாங்கியிருந்தாரு. உடுக்கு உலகநாதன். அந்த சவுண்ட கேட்டா அவருக்கு 1000 யான பல வரும்ல? ஆமாங்க. எங்க அந்த உடுக்கு? பாத்ரூம் கூட போட மாட்டியா?
எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்னப்பா நீங்களாப்பா? எங்க மாமா உடுக்கு உலகநாதனை தேடி வந்திருக்கேன் பாத்தீங்களா நீங்க? நாங்களே நாதஸ்வர நாகராஜ மாமாவை தேடி கேட்டிருக்கோம். இதுல உடுக்கு மாமாவை எங்கன்னு தேடுறது? எங்க மாமாவை இதை தட்டி தேடுவேன். உங்க மாமாவை நீங்க எப்படி தேடுவீங்க? நான் உங்க மாப்பிள ராஜதுர மாப்பிள மாமா மாப்பிள மாமா மாப்பிள மாப்பிள வாங்க போலாம். சரி போலாம். பகுத்தாச்சா இந்த மாதிரி சென்டிமென்ட் சீன மெகா சீரியல்ல பாத்துட்டேன் நிறைய. வெரி 50 லாக் மாப்பிள நான் நேத்துங்க அப்படி 50 லட்சம் கொடுத்துரு. அட போயா 50 லட்சம் ரூபாய் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? இத பார், அத அப்படியே குஜராத்துக்கு அனுப்புனா 1000 குடும்பமாவது பொழைக்கும். அதெல்லாம் உன் மூஞ்சிய நம்பி கொடுத்துறவனா நானு? ஏன் மூஞ்சி கொடுக்க மாட்டியா? உன்னை என்ன பண்ற பாரு. ஏய்யோ மூஞ்சிரு மாதிரி இருக்கிறான் ஒரு மூணாவது மனுஷன். அவன் முன்னாடி பொண்ண கட்டி குடுக்க போற மாப்பிள்ள மேலையா கைய வைக்கிற உன்னா? மாமாவும் மருமகனுமா சேர்ந்து சண்டிங்கா ஓடுறீங்க? பணம் இல்லனா போனோம். நான் வரல இந்த விளையாட்டுக்கு. வேணா நீ அவர் ஆக்கிய ரெண்டு பேருமே போனோம். என்ன மீ பிளீஸ் ஹெல்ப். சைக்கிள் ஸ்டாண்ட் மாதிரி அருவா ஸ்டாண்ட். நீ இப்படி வா, நீ இப்படி வா. ஒரே வெட்டுல ரெண்டு தலை டச் விட்டு போச்சு, மிஸ் ஆயிட கூடாது. ஓகே? அட பாவி, உனக்கு மேரேஜ் ஆயிச்சாடா போச்சு, உனக்கு வம்சமே இல்ல மாக்கிட்டே. ஆப்ள நான் வர குடுக்கல மிதிச்சிரு. ஓகே டேய் புடிங்கடா அவங்கள. உடுக்க அதை எடுத்து அடிக்கிற பாக்கலாம். இந்த பிஸ்கட் பிந்திரன் வாலாவுக்கு அப்பம் பேர் தெரியாட்டாலும் நான் அடிக்கிறேன். உடுக்கிய எவன் புடுங்கிறான்னு பாக்கலாம். ஐயோ மாமா, 12th ஐடியே உடுக்க எங்க மாமா மிஸ் பண்ண? Thank you.
பாஸ் ராஜதுரை இங்க வந்தானே எங்க பாஸ் டேய் 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 என்ன எதுக்காக அடிக்கிறீங்க பாஸ் யாரா உங்களுக்கு பாஸ் பாஸ் கையில ஷூ போடுவானா விஜயகாந்த் இல்லடா எனக்கு இதெல்லாம் வராதுடா மாமா சூப்பர் ஃபைட் வாங்க போலாம் அம்மா நீ எல்லாம் யாரு பாத்தியா உங்க அப்பா ஞாபகம் மறக்க நீ மறப்பியா 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 எனக்கு ஞாபகம் சக்தி வந்துருச்சு என் பொண்ணு பேர் தீபா ஆமா என் மாப்பிள்ளை ராஜதுரை ஆமா மாமா மாமா உங்களுக்கு குணமாயிச்சு வாங்க போலாம் நீங்க தானே என்ன கைய பிடிச்சு கூட்டி போனா என்ன சொல்றீங்க நீங்க அடிச்சு அடியில ஞாபகம் சக்தி வந்துருச்சு கண்ணு போறச்சு